ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி விஐபி நோட்ஸ். நாம் குடிமையியல் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு எவ்ரி இண்டிவிஜுவல் லெசன்ஸுக்குமே நோட்ஸ் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 9th செகண்ட் டைமில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அப்படின்ற லெசனோட பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். போன பார்ட் வீடியோவில் கடைசியாக அடிப்படை உரிமைகள், மொத்தம் 6 இருக்கு இல்லையா, இந்த அடிப்படை 6 உரிமைகளை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நீதி பேரணை அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். மனித உரிமைகள் அப்படின்றது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்வதற்கான உரிமைகளை வழங்கக்கூடியது தான் இந்த மனித உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அரசியல் அமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகளாக இருக்கக்கூடியது தான் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. இவை வந்து சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். அடுத்து, மனித வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் வந்து மனித உரிமைகள் அப்படின்றதில் அடங்கும். அதே சமயத்தில் இந்த மனித உரிமைகள் அப்படின்றத வந்து பறிக்க இயலாது. அடுத்து, மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமாக உள்ள உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகளில் அடங்கும். அடுத்து, மனித உரிமைகள் அப்படின்றது பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நமது நாடு, அதாவது தேசிய அளவில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து, அடிப்படை கடமைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, January 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்றது நமது அரசியலமைப்பில் கிடையாது. அதுக்கப்புறமா அடிப்படை கடமைகள் அப்படின்றது எப்போ நமது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தப்போ தான் சேர்த்துருக்காங்க. இந்த 42வது சட்டத்திருத்தம் அப்படின்றது 1976 கொண்டு வரப்பட்டது. மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. இந்த 11 அடிப்படை கடமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 1, ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதுடன் அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள், லட்சியம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடக்க வேண்டும். 2, விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னத லட்சியங்களை நினைவில் கொண்டு பின்பற்ற வேண்டும். 3, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். 4, தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். 5, சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். 6, நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். 7, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளிட்ட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். 8, அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு, சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். 9, பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்க வேண்டும். 10, தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயல்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயல்வதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். 11, 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வழிவகை செய்திடல் வேண்டும். இவைகள் தான் நமது அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க 11 அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்க போகிறோம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம். இந்த சட்டம் வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. இச்சட்டம் வந்து பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை, அதாவது அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இருப்பாங்களா, அவங்கள வந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளக்கூடிய சட்டப்பூர்வமான வேண்டுகோள் அப்படின்றத தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்திய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மனித உரிமைகள்
பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் உள்பட சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை வந்து பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பொறுப்பேற்கிறது. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கான பணிகள் என்னென்னு பார்க்க போறோம். மனித உரிமையை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர்கள் அலட்சியம் காட்டுதல் இவைகள் மீதெல்லாம் விசாரணை நடத்துகிறது. அதோட சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமைகள் பற்றிய கல்வியை பரப்புதல். அதோட மனித உரிமை துறையில் பணியாற்றக்கூடிய அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவைகளோட முயற்சிகளை ஊக்குவித்தல் இவைகள்தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட பணிகள். அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மனித உரிமைகள் சட்டம் அப்படின்றது 1993 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 21. அடுத்து மனித உரிமைகளை வந்து பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவை தான் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட முதன்மை நோக்கம். அடுத்து மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை வந்து இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கிறது. அடுத்து இதோட நோக்கம் மற்றும் பணிகள் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றது தான். ஆனால் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட அதிகார வரம்பு வந்து மாநில எல்லைக்குள்ள மட்டும்தான். அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குழந்தைகள் மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஐநா சபை வந்து எத்தனை வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைவரையுமே குழந்தைகள் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க அப்படின்னா 18 கீழே உள்ள அனைவரையுமே குழந்தைகள் என வரையறுத்திருக்காங்க. இந்த 18 கீழே உள்ள அனைவருமே குழந்தைகள் அப்படின்றத உலகளாவிய பிரகடனத்துல 8th சட்டப்பிரிவுல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25th சட்டப்பிரிவுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்துல மொத்தம் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 30 சட்டப்பிரிவுகள் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து ஐநா சபை வந்து குழந்தைகள் உரிமைகள் பற்றிய பிரகடனத்தை எப்ப ஏற்றுக்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 20, 1989 ஏற்றுக்கொண்டது. அடுத்து குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 7 உரிமைகள் இருக்கு. அவை என்னென்னா வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொழில்களுக்கு எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்துதலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை, இவைகள் தான் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய 7 உரிமைகள். அடுத்து கல்வி உரிமை சட்டம் அப்படின்றத நாடாளுமன்றம் வந்து எப்ப நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009 நடைமுறைப்படுத்தியிருக்கு. இதன்படி 6-14 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 21A. அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்ற சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தொடக்க கல்வி பயில்வதற்கு உரிமை உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நோபல் பரிசு பெற்ற மலாலா அவர்கள் பற்றின ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்க போகிறோம். இவங்க வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த இடம் எதுனா ஸ்வாட் பள்ளத்தாக்கு. இவங்க வந்து பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் அப்படின்றத பற்றி அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது பிடிக்காததுனால ஒரு நாள் இவங்க ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டதுக்கப்போ ஒரு நபர் இவங்க வந்துக்கிட்டு இருந்த பேருந்தில் ஏறி இவங்கள துப்பாக்கியால் சுட்டிருப்பாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து இவங்களோட தலையோட இடது பக்கத்தில் குண்டடிப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2012 நடைபெற்றது. அதுக்கப்புறமா 10 கழித்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க கண் விழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒவ்வொரு பெண் குழந்தையுமே ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தன்னோட போராட்டத்தை தொடரணும் அப்படின்னு உறுதி எடுத்திருப்பாங்க. இவங்களோட குறிக்கோள் என்னென்னா
அனைத்து பெண்களும் 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் அப்படின்றதுதான். அடுத்து இன்றைய சூழல்ல 130 மில்லியன் பெண்கள் வந்து கல்வி பயிலாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து காவலன் SOS அப்படின்ற ஆப் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப் வந்து தமிழ்நாடு அரசால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்காகனு பாத்தீங்கன்னா, பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழல்ல இருக்கக்கூடிய அனைவருமே மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைய இந்த ஆப் மூலமா எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியும். ஓகேங்களா. அடுத்து போக்சோ சட்டம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த போக்சோ சட்டம் அப்படின்றது எதுன்னா, பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம். அதாவது த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் த செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2012 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த சட்டத்துடைய சிறப்பம்சங்கள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த சட்டம் வந்து 18 வயதுக்கு கீழே உள்ள அளவரையுமே குழந்தைகள் என வரையறை செய்கிறது. அடுத்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குதல், குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்தல், பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள். அடுத்து குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் அப்படின்றது 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது அந்த வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்க இந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறது. அடுத்த ஒரு குறிப்பு பார்க்க போறோம். குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1098. இது வந்து இந்தியாவில் முதல் முறையாக கொண்டு வந்த 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. இதன் மூலமா குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், அதே சமயத்தில் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்து ஒரு சின்ன குறிப்பு, குறைபாடு உடைய குழந்தைகள் தான் மற்ற குழந்தைகளை விட 3.4% வந்து அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்தளவுக்கு அதிக டேட்டா இருக்கிறதுனால ஒரே வீடியோவில் அதிக டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீதி டேட்டாவை அடுத்த பாட்டு வீடியோவில் பார்க்கலாம். நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.